சுற்றும் சூழல் நிகழ்ச்சியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம். அது 2004 வருஷம் நோபல் பரிசு வந்து வழங்கக்கூடிய விழா, அது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கக்கூடிய விழா. அந்த விழாவில் வந்து அந்த வருஷம் யாருக்கான நோபல் பரிசு கிடைச்சதுன்னா, வாங்காரி மாத்தாய் அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்க பெண்மணிக்கு வந்து அந்த நோபல் பரிசு கிடைச்சது. நோபல் அமைதி பரிசை வாங்கின முதல் ஆப்பிரிக்க பெண்மணி அவங்க தான். அவங்க வந்து அடிப்படையில் ஒரு கால்நடை மருத்துவர். அவங்க வந்து அங்கே நடந்த பல்வேறு போராட்டங்களில் முன்னா நின்று எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக, வளங்களை சுரண்டக்கூடிய நிறுவனங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி கிரீன் பெல்ட் மூவ்மெண்ட்னு ஒரு மூவ்மெண்ட்டை அங்கே தோற்றுவிச்சு பல லட்சக்கணக்கான மரங்களை நட்டு பல அழிவுகள்லேருந்து மக்களை வந்து காப்பாற்றியவங்க. அந்த அவங்க வந்து நோபல் பரிசு கிடைச்சோடனே வந்து வாங்க வர்றாங்க. அது வரைக்கும் உலகத்துக்கு வந்து பெரிய அளவில் வெளியே தெரியாது அவங்க யாருன்னு. நோபல் பரிசு வாங்கினோடனே செய்தியாளர்லாம் போய் அவங்களை கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் இருந்தால் நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன், நான் அப்படி பண்ணேன்னு சொல்லி சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க வாங்காரி மாத்தா இல்லையா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதை என்னென்னா, ஒரு காடு வந்து தீப்பிடிச்சி எரியுது பயங்கரமாக. அந்த காடு தீப்பிடிச்சி எரியதை பார்த்தோன்னே ஒரு ஹம்மிங் பேர்டு, நம்ம ரீங்கார சிட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஹம்மிங் பேர்டு என்ன பண்ணுதுன்னா, அது பறந்து பக்கத்தில் இருக்க ஒரு நீர்நிலைக்கு போய் அதோடய அலகில் தண்ணி எடுத்துகிட்டு அவர் ரெக்கையெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த தீ அணைக்க முயற்சி பண்ணிட்டே இருக்குது. பறந்து 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 போயிட்டு வந்துட்டு இருக்குது. இதை வந்து பெரிய பெரிய தும்பிக்க வச்சுருந்த யானை, சிங்கம், புலி எல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. முயல்லேருந்து ஆரம்பிச்சுலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அந்த இந்த ரீங்கார செட்டு மட்டும் பறந்து 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 தண்ணியை கொண்டு வந்து ஊர்த்த பார்த்துட்டு அந்த மிருகங்கள்லாம் வந்து அந்த ஹம்மிங் பட்டை வந்து கேட்டுச்சான், நீ என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன்னு கேட்டுச்சான். அப்போ சொல்லிச்சான், நான் வந்து தண்ணியை கொண்டு வந்து இங்கே வந்து ஊற்றுறேன், தீ அணைக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அவங்களாம் சிரிச்சிட்டு சொன்னாங்களாம், பெரிய பெரிய தும்பிக்க வச்சுக்க யானையெல்லாம் சும்மா இருக்கும்போது உன்னால் என்ன செஞ்சிட முடியும்னு சொல்லி கேட்டாங்களாம். நீங்களாம் சும்மா இருங்க, ஆனால் நான் வந்து என்னால் என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அதை நான் தொடர்ந்து செஞ்சிட்ருப்பேன், அதுதான் நல்லதுன்னு சொல்லி சொல்லித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காரி மாத்தாய் சொன்னாங்களாம், நான் வந்து ஒரு ஹம்மிங் பேர்டாக இருக்க விரும்புகிறேன். அதாவது இந்த உலகத்தில் நடக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்காக என்னால் எதை சிறப்பாக செய்ய முடியுமோ அதை நான் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இன்னைக்கு நாம் வந்து அப்படிதான் வந்து முடிவெடுக்கணும். அதாவது நம்மால் எதை வந்து சிறப்பாக செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பதுதான் இந்த உலகத்தை பல்வேறு இன்னர்களிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். நாளைக்கு நம்ம வேற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம்.